உக்கடம் கடை பகுதியில் வெறிநாய் கடித்து பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை கரும்புக்கடை ஜி எம் நகர் புள்ளுக்காடு போன்ற பகுதியில் மாநகராட்சியின் சார்பாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளாததால் ஆங்காங்கே குப்பைகள் நிறைந்து காணப்படுவதுடன் வெறிநாய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து மக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் இந்த பகுதியில் மக்கள் பலமுறை கோவை மாநகராட்சி ஆணையாளரிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் திருநாய்களை கட்டுப்படுத்தி இப்பகுதியில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட புகார் மனுக்களாகவும் கோரிக்கை மனுக்களாகவும் கொடுத்தும் மாநகராட்சியை முற்றுகையிட்டும் போராட்டத்தையும் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் புகார் குறித்து கண்டுகொள்ளாத கோவை மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட மக்களை வெறிநாய்கள் கடுத்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்களோ அப்பகுதியை சேர்ந்த மக்களோ சாலையில் இறங்கி போராட்டம் நடத்திவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தகவல் அறிந்தும் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் கோவை மாநகர காவல் ஆணையாளர் வி பாலகிருஷ்ணன் வெறிநாய் கடித்ததில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் மேலும் இதை குறித்து பேசிய எண்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலிமாராஜ் இந்த பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பலமுறை மாமற்ற கூட்டத்தில் எடுத்துரைத்துள்ளேன் மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் திரண்டு போராட்டமும் செய்துள்ள நிலையில் கோவை மாநகராட்சி பொதுமக்களின் கோரிக்கைகளின் பேரில் நடவடிக்கை எடுக்காததால் தற்பொழுது பொதுமக்களை வெறிநாய்கள் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் உடனடியாக மாநகராட்சி இந்த பகுதியை சுற்றித் திரிந்து வரும் வெறிநாய்களை கட்டுப்படுத்தாவிட்டால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் என களத்தில் இறங்க வேண்டியது வரும் என கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்